நீ செய்ய போறது தேங்காய் பல்பி, அது தேவையான பொருள் பால் முக்கால் கப், கடலை மாவு 3 ஸ்பூன், சர்க்கரை 50 கிராம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், தேங்காய் அரை மூடி, நிலக்கடலை 50 கிராம், கோவா 50 கிராம், நெய் தேவையான அளவு. வீட்டில் செஞ்ச கோவா இதை யூஸ் பண்ணி தேங்காய் பருப்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வறுசட்டு காய்ஞ்ச அப்புறம் நெய்யை 1 ஸ்பூன் ஊற்றிடுங்க, தேங்காய் போட்டுருங்க, தேங்காய் போட்டு தடவிட்டுருங்க, நல்லா வாசம் வர வரைக்கும் தடவுங்க. அடி பிடிக்கும், விடாமல் கிளறிட்டே இருங்க. வாசம் வந்துடுச்சு, இப்போ பால் ஊற்றுறேன், நல்லா ஊற்றுடு. அடுப்பை கம்மியில் வச்சுருங்க. தேங்காய் மிக்சியில் போட்டு ஒரு பொடி தூள் பண்ணி கூட செய்யலாம். இப்படி பண்ணால் நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் அப்படியே விட்டோம், ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கோவா போடுறேன். அழுத்து அழுத்தி கிளறி விடுங்க. கோவம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ சர்க்கரை போடுங்க. நல்லா கலருங்க. இந்த சமயத்தில் இந்த நடக்கடலையா மிக்சியில் போட்டு 1-2 உடச்சிக்கோங்க. இதுமாதிரி உடச்சிக்கோங்க 1-2. இப்போ இது போட்டுருங்க. நல்லா கலருங்க. இது கம்மியில் வச்சுட்டு இந்த கடலை மாவை நெய்யில் வறுத்து வச்சுருங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிங்க. நெய் உருகிடுச்சு, இப்போ கடலை மாவு போட்டுருங்க. கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து தேங்காய் பருப்பில் போட்டலாம். இந்த வறுத்து போட்டால் பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும். இப்போ போடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். இப்போ கடலை மாவு இதில் போடலாம். அடுப்பை கம்மியில் வச்சுருங்க. நல்லா கலருங்க. நெய் 1/2 ஸ்பூன் ஊற்றிடுங்க. நல்லா கலரி அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ தட்டில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த தேங்காய் பருப்பு இதில் கொட்டி வச்சுருங்க. நெய் நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி தடவிடுங்க.
இந்த மூணு நேரம் நல்லா ஆறணும். ஆனப்புறம் வெட்டிக்கலாம். நல்லா பரப்பி வைங்க. இந்த மாதிரி கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பரப்பி வச்சிருந்தோம். தேங்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு, ஆறிடுச்சு. இப்போ கட் பண்ணலாம். தேங்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி.